டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் ஆயிரத்தி நூற்று நான்காவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாளிவள் நீங்கின் தெருவும் குருகுங்கால் தன்னின்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் நீங்கின் தெருவும் குருகுங்கால் தன்னின்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் நாம் நெருப்பை பார்க்கிறோம் எத்தனை இடங்களில் நெருப்பை பார்க்கிறோம் வீட்டில் கூட நெருப்பை பார்க்கிறோம் நெருப்பை பார்த்து நாம் அருகிலே சென்றால் அது கொதிக்கிறது நமக்கு வெப்பத்தை தருகிறது சூடு ஏறுகிறது உடம்பு அதன் அருகில் சென்றால் சூடு ஏறுகிறது வெப்பம் தாங்க முடியவில்லை மிக மிக அருகில் போய்விட்டால் நம்மை அப்படி எரித்து எரித்துவிடும் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய நெருப்பு தீ என்று சொல்கின்றார் என்னுடைய இடத்திலே ஒரு நெருப்பு இருக்கிறது என்னுடைய இடத்திலே ஒரு நெருப்பு இருக்கிறது அது என்ன நெருப்பு தெரியுமா அது என்ன தீ தெரியுமா அருகிலே அவள் அருகிலே அருகிலே கிட்ட இன்னும் வெகு வெகு அருகிலே சென்று அவள் மீதே சாய்ந்து விட்டாலே கூட அது என்னை சுடாது அவளிடத்தில் இருக்கிற நெருப்பு என்னை சுடாது என்னை குளிர்ச்சி அடைய செய்யும் என்னை மகிழ்ச்சி அடையச் செய்யும் இன்பக் கடலில் ஆழ்த்தும் இன்பத்தை வாரி இறைக்கும் மகிழ்ச்சியை தரும் குளிர்ச்சியை தரும் மென்மையை தரும் அந்த தீ என்னை சுடவே சுடாது அப்படிப்பட்ட தீ அவளிடத்தில் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் காதலிடமோ இ இருந்தோ மனைவிடமிருந்தோ நான் விலகி எங்காவது செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டால் அவளை காதலியே அல்லது மனைவியை பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டால் என் உடம்பு அப்படி பற்றி எரிகிறது என் உள்ளம் அப்படி வேகிறது வெந்து சாகிறது என் உள்ளம் துடிக்கிறது என் உடம்பெல்லாம் எரிகிறது நினைவினாலே காதலினுடைய நினைவினாலே நினைத்து 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 என்னுடைய உடம்பெல்லாம் எரிகிறது பற்றி எரிகிறது என் உள்ளம் துடிக்கிறது புழுவாய் என்னுடைய நெஞ்சம் துடிக்கிறது அனலில் பட்ட புழு போல என் நெஞ்சம் துடிக்கிறது பிரிந்து வந்து விட்டேனே அவள் எப்படி இருக்கிறாளோ யார் யார் என்ன அவளை கொடுமை செய்வார்களோ யாரால் எப்படிப்பட்ட துன்பம் வருமோ யாரிடத்திலிருந்து என்ன துன்பம் வருகிறதுன்னு சொல்லவே முடியாது இந்த காலத்திலே என்னென்னமோ நடக்கிறது பாலியல் வன்கொடுமைக்கு அளவே இல்லை மாமனாரே செய்கிறான் வன் வன்முறையில் ஈடுபடுகிறான் மருமகளிடம் மைத்துனன் ஈடுபடுகிறான் என்னன்னு சொல்ல முடியல அவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கிறது காதலியை மனைவியை பிரிந்து வந்து விட்டேன் அவளிடம் அருகில் இருக்கின்ற பொழுது எனக்கு மிக இன்பமாக குளிர்ச்சியாக இருந்தது விட்டு நான் விலகினேன் என் உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது நெருப்பினிடத்திலே அருகில் சென்றால் சுட்டுவிடும் என் மனைவியினிடத்திலே என் காதலிடத்திலே அருகிலே சென்றால் என்னை அவள் எதுவும் சுடுவதில்லை மகிழ்ச்சியாக பேசி என்னை இன்பத்தில் ஆழ்த்துவாள் என் உடம்பு எரியாது என் இடம்பு என்னுடைய உடம்பு முழுதும் குளிரும் என் மனமும் குளிரும் என் இதையும் அப்படியே நீந்தும் இன்பத் தேனிலே நீந்தும் என் மனம் ஆனால் அவள் காதலியையோ மனைவியோ விட்டு நான் வெளியிலே போகின்ற பொழுது என் மனம் புழுவாய் துடிக்கிறது வெயிலில் பட்ட புழுவாய் துடிக்கிறது நெருப்பில் விழுந்த இதயம் போல நெருப்புப்பட்ட இதயம் எப்படி துடி துடிக்குமோ அதைப்போல என்னுடைய உள்ளம் அப்படி எரிகிறது உடம்பு முழுவதும் எரிகிறது கண் எரிகிறது கால் எரிகிறது என் உடம்பு முழுவதும் எரிகிறது என்ன நினை என் மறுபடியும் அந்த என்பத்தை நான் எப்பொழுது பெறுவேனோ எப்பொழுது மீண்டும் என்னுடைய மனைவி இடத்திலே செல்வேனோ என்னுடைய காதலிடத்திலே செல்வேனோ தெரியவில்லை எப்பொழுது வேலை முடியுமோ எப்பொழுது திரும்பி வருவேனோ இந்த நினைவு நெருப்பு வாட்டுகிறது இந்த நெருப்பு எப்படி வந்தது அவளை பிரிந்ததனால் வந்தது காதலில் விட்டு பிரிந்து வந்ததனால் இந்த நெருப்பு வந்தது அவளை விட்டு பிரிகின்ற பொழுது எனக்கு நெருப்பு சுடுவது போல் இருக்கிறது அவளுக்கு அருகிலே செல்கின்ற பொழுது எனக்கு அதே நெருப்பு குளிச்சு வச்சிருக்கிறது அப்படிப்பட்ட நெருப்பு அவள் இடத்தில் இருக்கிறது எங்குதான் பெற்றாளோ அந்த நெருப்பை அருகில் சென்றால் குளிர்ச்சி தருவதும் விலகி சென்றால் கொதிப்பதும் வேகடிப்பதும் நோகடிப்பதும் பற்று எறிவதும் ஆகிய அந்த நெருப்பை அவள் எங்கிருந்து பெற்றாளோ தெரியவில்லையே என்று திருவள்ளுவர் காதலினிடத்தில் கூட நெருப்பு இருக்கிறது இது காதல் தீ காதல் தீயிலே பட்டால் ஒன்றும் செய்யாது காதல் தீயிலிருந்து விலகிவிட்டால் நம்மை சுடும் என்று இந்த குரட்பாவிலே சொல்லுகின்றார் மீண்டும் நல்ல சந்திப்போம்